வடக்கு கிழக்கில் காணாமராக்கப்பட்ட தமது உறவுகளுக்காக போராடி வந்த தாய்மார்களில் இதுவரை பதினான்கு பேர் மன உளைச்சலுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காணாமற் ஆக்கப்பட்டோருக்கான போராட்டங்களின் ஏற்பாட்டாளர்களாலும் தாய்மார்களாலும் வழங்கப்பட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி இத்தகவல் வெளியாகியுள்ளது வடக்கு கிழக்கில் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி வவுனியா திருகோணமலை மாவட்டங்களில் தொடர்ந்து நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்றிருந்தவர்களே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாகவும் பலரது உடல்நிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பலர் மன உளைச்சலுக்குள்ளாகி இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன காணாமற் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக முல்லைத்தீவில் முன்னெடுக்கப்பட்டு வந்த போராட்டம் நேற்றுடன் ஐநூறு நாட்களை எட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது